தன்னோட அக்கா கிட்ட தவறா நடந்துகிட்டதா சொல்லி விசாரணைக்கு வந்த நபரை தம்பி தாக்குனதுல அந்த நபர் காவல் நிலைய வாசல்லையே உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு ஆத்திரத்துல செஞ்ச செயல் இப்போ விபரீதத்துல போய் முடிஞ்சிருக்கு. 23 வயது இளைஞரை போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. என்ன நடந்தது விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். திருவள்ளூர் அடுத்திருக்கக்கூடிய அன்னதாசன் நகரை சேர்ந்தவரு, 46 வயதான ராபர்ட். இவரு காக்கலூர்ல இருக்கக்கூடிய ஒரு தனியார் இன்சூரன்ஸ் நிறுவனத்துல வேலை செஞ்சுட்டு வந்திருக்காரு. அதே கட்டிடத்துல இன்னொரு நிறுவனத்துல பெண்ணும் வேலை செஞ்சுட்டு வராங்க. சம்பவத்தப்போ அதே லிப்ட்ல ராபர்ட் இருந்ததாகவும், அப்போ லிப்ட்ல ராபர்ட் தப்பா நடந்துகிட்டதாகவும் கூறப்படுது. தம்பியான 23 வயதான மௌலி அப்படின்றவரு ராபர்ட்டை தாக்குனதா கூறப்படுது. ஏற்கனவே ராபர்ட்டுக்கு முதுகு தண்டுல அறுவை சிகிச்சை செஞ்சதால இவரு தாக்குனதுல ராபர்ட் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துட்டாராம். உடனடியா போலீசார் மௌலிய கைது செஞ்சு இப்போ இது தொடர்பான விசாரணையை நடத்திட்டு வராங்க. தன்னுடைய அக்கா கிட்ட தப்பா நடந்துகிட்டாரு அப்படின்ற ஆத்திரத்துல தம்பி இந்த நபரை தாக்குனதுல எதிர்பாராத விதமா அந்த நபர் உயிரிழந்திருக்கிறது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. ஆத்திரத்துல செஞ்ச செயல் பெரும் விபரீதத்துல வந்து முடிஞ்சிருக்கு. ஒரே ஒரு பூனையால இங்க 5 பேர் பரிதாபமா உயிரிழந்திருக்காங்க. பாழடைஞ்ச கிணத்துல விழுந்த பூனைய காப்பாத்துறதுக்காக போன 5 நபர்கள் உயிரிழந்திருக்க கூடிய சம்பவம் பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி இருக்கு. மகாராஷ்டிரா மாநிலம் அகமது நகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வக்காடி கிராமத்துலதான் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அங்க பயோகேஸ சேகரிக்கிறதுக்காக ஒரு காலத்துல பயன்படுத்தப்பட்டு வந்த பாழடைஞ்ச கிணத்துக்குள்ள ஒரு பூனை விழுந்ததா சொல்லப்படுது. அந்த பூனைய காப்பாத்துறதுக்காக ஒருத்தர் அந்த கிணத்துக்குள்ள இறங்கின சூழல்ல அவரை காப்பாத்துறதுக்காக மேலும் 5 நபர்கள் உள்ள இறங்கினதா கூறப்படுது. 6 நபர்கள் உள்ள இறங்கின நிலையில அதுல ஒருத்தர் மட்டும் பத்திரமா மீட்கப்பட்டிருந்திருக்காரு. மீதம் 5 பேரும் விஷவாயு தாக்கி உயிரிழந்ததா சொல்லப்படுது. உயிரிழந்தவங்க எல்லாருமே விவசாயிகள் அப்படின்னு கூறப்படுது. இதுல உயிரிழந்தவங்களுடைய விவரங்களை நவேசா போலீசார் இப்போ வெளியிட்டு இருந்திருக்காங்க. இது தொடர்பா அவங்க விசாரணையும் மேற்கொண்டு வராங்க. 65 வயதான மாணிக் காலே அப்படின்றவர் உயிரிழந்துட்டாரு. அவருடைய மகன் 36 வயதான சந்தீப், அனில் காலே அப்படின்றவர், அவருடைய மகன் பப்ளு, மேலும் பாபா சாஹேப் கெய்க்வாட் அப்படின்றவரும் உயிரிழந்துட்டாரு. இதுல மாணிக்னுடைய 2வது மகனான விஜய் அப்படின்றவர் மட்டும் உடனடியாக மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்திருக்காரு. இப்படி பாழடைஞ்ச